குடும்பத்தைச் சேர்ந்த நலன்களுக்கு அப்பாற்பட்ட முறையில் உருவாக்கிய இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய அடையாள சின்னமாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் கார்டு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வாரிசுகளாக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு ஒவ்வொரு வார்டுக்கும் இன்றைக்கு வார்டு கழகத்தில் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. இதை இங்கே பெற்று செல்கிற நிர்வாகிகள் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அந்தந்த பகுதியிலே கார்டு வழங்க இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கார்டை பெறுவதில் இன்றைக்கு மதுரை மாநகர மாவட்டத்தில் உறுப்பினர்கள் ஏறத்தாழ 1.5 லட்சம் பேருக்கு பெற்றவர்கள் இதை கழகத்தில் இன்னைக்கு உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள். இது இதற்கு வரைக்கும் அம்மாவுடைய காலத்திலே காட்டிலும் 25,000 உறுப்பினர்கள் கூடுதலாகவே இது சேர்ந்திருக்கிறார்கள். இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறைகள் ஏறத்தாழ 25,000 பேர், அதே மாதிரி இளைஞர் இளம்பெண்கள் பாசறையில் இளைஞரணியில் ஏறத்தாழ 45,000 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். ஆக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இளைஞர் பட்டாளம் நிறைந்த ஒரு மாவட்டமாக மாநகர் மாவட்டம் இன்றைக்கு திகழ்ந்திருக்கு. இதற்காக மாண்பு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சரும் கழகத்தின் மூத்த நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் வந்து முதலமைச்சர் தான், முதலமைச்சர் நினைத்தால் எப்போ மாற்றலாம், எப்போ வேணாலும் எடுக்கலாம். அது முதலமைச்சருடைய அவர் கையில் இருக்கிறது, அவர் பார்த்து நினைக்கிறது. அது இந்த தேர்தல் இல்லை, எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, தேர்தல் இல்லைன்னாலும் கூட அவர் பார்த்து அவருடைய அதுக்கு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. வேற என்ன சொல்லுங்க, புதுவாங்க நாகேந்திர ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. முன்னால் அம்மா அவர்கள் வந்து உடனே யார் வந்து யாரையும் மந்திரி ஆகுவாங்க யார். இப்போ என்ன என்னன்னா, மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கழகத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் கழகத்தில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனைப்பட்டு தான் மாண்புமிகு முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறார். ஒரு ஜனநாயகமாக அந்த இயக்கத்தை வார்த்தெடுத்து இன்றைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். புரட்சித் தலைவி காலத்திலையும் புரட்சித் தலைவர் காலத்திலையும் என்னன்னா, அவங்க மக்களுடைய ஆளுமை மிக்கவர்கள், மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள். அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், அவர்களும் கேட்பார்கள். கேட்காம அம்மா வந்து இல்லை எடுக்க மாட்டேன், அம்மாவுக்கு ஒருத்தர் மீது தவறான ஒரு தகவல் வருதுன்னா அதை கேட்டு நடவடிக்கை எடுப்பார். ஆனால் பத்திரிகையில் ஊடகங்கள் என்ன செய்யறது, அம்மா உடனே எடுத்துட்டாங்க. அம்மா எப்பவுமே யாரையும் உடனடியாக எடுத்ததாக வரலாம். யார் தவறு செஞ்சாங்கன்னு அவர்கிட்ட அவங்களோட விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்தில் அவங்க திருப்தியாக சொன்னாங்கன்னா விட்டுருவாங்க, திருப்தியாக சொல்லலைனா நடவடிக்கை எடுப்பாங்க. இது அம்மா காலத்துலேயும் அப்படி தான், இப்போவும் அப்படி தான் நடக்குது. அந்த பிரச்சனையும் இழவில்லை. தேவையில்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு பலர் வந்து குழப்பம் செய்யணும், திமுக குழப்பம் பண்ணணும்னு நினச்சி செஞ்சாங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இப்போ தேவையில்லை, அவங்க இங்கே இல்லை, அவங்க இருக்கிறது கர்நாடகத்தில், அதுவும் அவங்க வர முடியாத இடத்துல இருக்காங்க. அவங்க வந்த பிறகு இல்லை அதெல்லாம் பேச வேண்டியது. இப்போ எதுக்கு அதை, அது தேவையில்லாத ஒன்று. இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எது நன்மை, எது நாங்கள் எங்கள் ஆட்சியில் என்ன செய்யலை, எங்கள் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தலை பற்றி கேளுங்கள், ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சுருக்கோம் அதை பற்றி கேளுங்கள், ஏதாவது குறை இருந்தால் அதுவும் சொல்லுங்கள், எங்கள் வெற்றியை பற்றி பேசுங்கள் கேளுங்கள், நாங்கள் சொல்கிறோம். இது இல்லாததை பற்றி அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் சொல்லுங்கள், ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் முழுமையாக ஸ்டாலினுக்கு தெரியும் எப்படி என்னன்ற. மக்கள் ஏமாளிகள் அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தெளிந்தவர்கள், அறிவு தெளிவோடு இருக்கிறவர்கள். இன்றைக்கி கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, கன்னியாகுமரியில் ஒருவர் என்ன நினைக்கிறாரோ தீர்மானிக்கிறாரோ அந்த தீர்ப்பு தான் திருத்தணியில் இருக்கவும் தீர்ப்பளிப்பார், அவர் தீர்ப்பளிப்பார். தமிழக மக்களுக்கே உள்ளே அது ஆற்றல் பெருமை. இது வந்து மற்ற மாநிலங்கள்லாம் நான் சொல்ல விரும்பலை, மற்ற மாநிலம் உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தமிழக மக்கள் மிக தெளிவாக முடிவெடுப்பார்கள், எது எடுத்தாலும் ஆணித்தரமாக முடிவெடுப்பார்கள். ஸ்டாலின் வந்து வெற்று கூச்சல் போடுகிறார். இந்த அரசியலில் தேர்தலில் கேலியும் கிண்டலுக்கு உள்ளான கட்சி திமுக. திருமங்கலம் ஃபார்முலான்னு கொண்டு வந்து நாடே சிரித்தது, ஊடகங்கள்லாம் கேலி பேசியது, கிண்டல் பேசியது. அன்றைக்கு இந்த ஸ்டாலின் எங்கே போயிருந்தார், முகத்தை எங்கே வைத்திருந்தார், இவங்க ஆட்சி காலத்தில் நடந்த தேர்தலெல்லாம் எப்படி இருந்தது,
ரவுடித்தனம், பணம் கொடுத்து மக்களை பயமுறுத்தி ஓட்டுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி இல்லை. இங்கே ஜனநாயகம் இங்கே காக்கப்பட்டிருக்கு. மாண்புமிகு எடப்பாடியார் ஜனநாயகத்தை காத்து கொண்டு இருக்கிறார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் துணை இருக்கிறார். கண்டுபிடிச்சதே நாங்கள் கண்டுபிடிச்சு நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்திருக்கோம். மற்ற மாவட்டங்களில் இந்த மாதிரி எதுவும் தவறு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு துறையின் சார்பாக நடவடிக்கை எடுத்துருக்கிறது. குறிப்பாக உங்கள் மூலமாக இந்த தகவலை சொல்லுகிறேன். ஏற்கனவே ஒரு ஊடகத்தில் நான் சொன்னேன், மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கந்துவட்டி, உங்களுக்கு தெரியும் கந்துவட்டி இருக்கும், தொடர் வட்டி, ரன் வட்டி, இப்படி பல வட்டிகளை வாங்கி என்ன செய்வாங்க, ஏழை எளிய மக்கள், அதாவது சாதாரண வியாபாரி இருக்காங்க இல்லையா, பெட்டி கடை நடத்துகிறவங்க, பூக்கடை நடத்துகிறவங்க, பழக்கடை நடத்துகிறவங்க, இப்படி பல சின்ன வியாபாரிகள், இது போக சிறு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கடன் வழங்கணும், அவங்ககிட்ட வேண்டாம், கூட்டுற வங்கி மூலமாகவே கடன் வழங்குங்க அப்படின்னு அம்மா வந்து சொன்னாங்க. அன்றைக்கி நிதி ஆதாரம் குறைவாக இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு பொறுப்பு இருக்கும்போது நான் இந்த கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பு ஏற்கின்ற பொழுது அன்னைக்கு கூட்டுற வங்கியினுடைய மொத்த டெபாசிட் வைப்பிடு எவ்வளோன்னா 26,000 கோடி. நல்லா கேள்வி கேட்டுங்க, கரெக்டாக இது பண்ணுங்க, 26,000 கோடி இருந்தது. படிப்படியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள், அம்மா எடுத்த தீவிர நடவடிக்கை, கூட்டுறவுத்துறை வங்கிகளுக்கு கொண்டு வந்த சீர்திருத்த நடவடிக்கை, நவீனமயமாக்கியது, அது மட்டுமல்ல கணினிமயமாக்கியது, தனியார் வங்கிகளுக்கு தேசிய வங்கிகளுக்கு இணையாக இந்த கூட்டுறவு வங்கிகளை அத்தனை வகையிலும் இன்னைக்கு சிறப்பாக கொண்டு வந்ததினால், பாதுகாப்பு வசதி அத்தனையும் அம்மாவுடைய அரசு செஞ்சதுனால, இருக்க இருக்க டெபாசிட் மக்களுடைய மத்தியில் கூட்டுறவு வங்கிகளை நாடி மக்கள் வந்தார்கள். இதன் மூலமாக இன்றைக்கி எவ்வளவுன்னா 54,000 கோடிக்கு மேல் இருக்கிறது டெபாசிட். எனவே இந்த கொடுக்கிற தொகை, அன்றைக்கு சிறு வணிகக் கடன் 5,000 ரூபா கொடுக்கப்பட்டது. இந்த வணிகக் கடன் கொடுக்கும்போது என்னென்னா, அந்த சிறு வணிகர்கள் பாதிக்கக்கூடாது, எல்லாருக்கும் கிடைக்கணும் என்ற அடிப்படையில் ரேஷன் கார்டு வைத்திருக்காங்க இல்லையா, ரேஷன் கார்டு, அந்த ரேஷன் கார்டு யார் கொடுத்தாலும் ஜாமீன் கொடுத்தா போதும், இவர் ஒரு ரேஷன் கார்டு, அவர் ஒரு ரேஷன் கார்டு, அவர் ஜாமீன் போட்டால் போதும், 5,000 ரூபா இருந்தது. அப்புறம் மாண்புமிகு அம்மா அவர்கள் 10,000 ரூபாயாக உயர்த்தினாங்க, கவனமாக கேளுங்க, 10,000 ரூபாயாக உயர்த்தினாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாரை வந்து 2017 வந்து அது 25,000 ரூபாயாக மாண்புமிகு முதலமைச்சர் உயர்த்தி கொடுத்தார், கொடுக்கணும்னு சொன்னார். அந்த சிறு வணிகர்களுக்கு கொடுத்தோம். இதன் மூலமாக என்னன்னா, ஒரு ரேஷன் கார்டு இருந்தால் போதும், 2 ரேஷன் கார்டு இருந்தால் போதும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது மாதிரி இருந்ததை இப்பொழுது கடந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் அவரிடத்துல சொன்னோம், நம்ம நபார்டு வங்கியில் இப்போ கடன் வாங்குறது இல்லைனே, நம்மளோட சர்ப்ளஸாக அமௌண்ட் இருக்குது, இதே நம்ம கூடுதலாக கொடுக்கணும், பல்வேறு வகையில் கொடுக்குறோம், இப்போ 50,000 ரூபாயாக கொடுக்கலாமா அப்படின்னு அவர் வழிகாட்டுதல் கேட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், ஏழைப்பாளையங்களுடைய நிலையை அறிந்ததுனால உடனே ஆணையிட்டார், நீங்கள் உடனே 50,000 ரூபா கொடுங்க. இது மட்டும் இல்லை, வீட்டு அடமான கடன் 10 முதல்ல என்ன வந்துச்சுன்னா 10 லட்சம்தான் இருந்துச்சு, இப்போ நாங்கள் அதை 20 லட்சமாக உயர்த்தினோம், இப்போ 30 லட்சமாக உயர்த்தி கொடுக்க சொன்னார். இப்படி பல்வேறு கடன்கள் உயர்த்தி வழங்கப்படும். இதில் இந்த கொடுக்கறது இல்லை. இப்போ என்ன, ஒரு வங்கியில் வந்து நாங்கள் இதில் விஜிலன்ஸ் கமிட்டி வச்சுருக்கோம், விஜிலன்ஸ் கமிட்டி பறக்கும் படை, இது எங்கெங்கே தவறு நடக்குது அங்கங்கே போய் கள ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டு பல இடங்களுக்கு போய் சென்று அந்த வங்கியில் செயல்பாடுகளை பார்ப்பார்கள். அப்படி பார்க்குற போது மதுரை மாவட்டத்தில் அது செல்லூர் வங்கியில் பணியாற்றிய ஒரு பெண், அதுவும் கருணை அடிப்படையில் பதவிக்கு வந்த அந்த பெண் வந்து கூடுதலாக, அதாவது இந்த ஆண்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 435 கோடி ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கறதுக்கு கூட்டுற வங்கிகளுக்கு 435 கோடி ரூபா. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 196 கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வங்கிக்கும் என்னென்னா ஒரு 30 கோடி, இந்த மாவட்டத்துக்குனா 30 கோடி, அதில் கிளைகளுக்குன்னு ஒரு விதி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதில்ல இவங்க விதி மீறப்பட்டிருக்கு என்று கண்டுபிடிக்கின்ற பொழுது தான் அங்கே கண்டுபிடிக்கப்படுகிறது. இதுக்கிடையில் நோட்டீஸ் அனுப்பும்போது அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட ஒருவர் நம்முடைய முதலமைச்சருடைய தனி பார்வைக்கு அனுப்புகிறார். அங்கே அனுப்பி நான் கடன் வாங்கவில்லை, எனவே கடன் கொடுத்ததாக கடன் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் உடனடியாக துறை ரீதியாக நான் இங்கே தேர்தல் முடிந்தவுடன் சென்று உயர் அலுவலர்களை கூட்டத்தை போட்டு அவரிடத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள்
23 மாவட்ட வங்கிகள் இருக்கிறது. இதனுடைய கிளைகள் 876 கிளைகள் இருக்கிறது. அத்தனை கிளைகளையும் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த கடன் கொடுக்க வழங்குவதில் ஏதாவது சீர்திருத்தங்கள் செய்ய முடியுமா என்பதை பாருங்கள் என்று சொன்னேன். அதன் அடிப்படையில் பதிவாளர் சுற்றறிக்கை கொடுத்தார். அந்த சுற்றறிக்கை தான் நேற்று தொலைக்காட்சியிலே வந்தது. தொலைக்காட்சியில் வந்ததில் இன்றைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் ஏறத்தால் 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கிறார். அது 30 லட்சம் ரூபாய் இன்றைக்கு வங்கிக்கு வந்திருக்கிறது. அதற்கு போக அவர் டெபாசிட்டாக 10 லட்சம் ரூபாய் அவருடைய பேரில் இங்கே இருக்குது. அது போக அவருடைய அதுக்கான அவருடைய சொந்த இடம் வீடு ஒன்று இருக்கிறது. அது 20 லட்சம் ரூபா பெருமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக எந்த நஷ்டமும் கூட்டுற வங்கிக்கு ஏற்படாது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இதன் மூலமாக யாரும் எந்த விதமான பயப்படவும் தேவையில்லை. கூட்டுற வங்கியை பொறுத்தளவுக்கு தனியார் வங்கியில் கூட கொள்ளை நடந்திருக்கு, நிறைய கொள்ளை நடந்தது. நான் பதவியேற்ற பிறகு தனியார் வங்கியில் மிகப்பெரிய கொள்ளையோ எதுவோ நடக்கல. இந்த மாதிரி மிஸ் ஆப்ரேஷன் நடக்கும், அதை கண்டுபிடித்து உடனடியாக அதாவது கூட்டுறவு வங்கியில் தவறு ஏற்படும் பட்சத்தில் அந்த முறைகேடுக்கு துணை போயிருக்கிற யாராரும் தவறு செய்தான், அது எங்களுடைய கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகியாக இருந்தாலும் சரி, திமுகவுடைய கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் சரி, அது நிர்வாக குழுவாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் தயவு தாட்சணியம் என்று நடவடிக்கை எடுக்கப்படும், எடுத்து கொண்டு இருக்கிறோம். 2013 தேர்தலை தேர்தல் ஆணையம் வைத்து நடத்தும் போதே இதில் பல்வேறு சீர்திருத்த கருத்துக்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த கூட்டுறவுடைய விதிகளை மாற்றினார்கள். இதற்கு முன்னால் அந்த நிர்வாகக்குழு எது வேண்டாலும் செய்யலாம், ஆனால் இப்பொழுது அது மாதிரி செய்ய முடியாது. இந்த மாதிரி செய்யலாம் என்று இருந்ததனால்தான் திமுக காலத்தில் கூட்டுறவு வங்கிகள்லாம் அன்றைக்கு நிர்வாகிகளாக திமுகவுடைய நிர்வாகிகள் பொறுப்பு வகிக்கின்ற போது கூட்டுறவு வங்கியுடைய நிர்வாகிகளாக வரும்போது மிக செலவு, அதிக பணமாக செலவு செய்தது, மிகை பணியாளர் நியமனம், தகுதியற்றவரை நியமனம் பண்ணது போன்ற பணிகளை செய்ததனால் அம்மா அவர்கள் ஒரு சீர்திருத்த நடவடிக்கை எடுத்து தேர்தல் அமைத்து தேர்தல் நடத்தப்பட்டது. சென்ற பீரியடில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில போர்டுகள் தவறு செய்திருந்தார்கள், அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கள் கட்சியை சார்ந்தவங்களும் அதில் ஈடுபட்டிருந்தாங்க, அவங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க. அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது, அவங்க சொத்துகள் இன்றைக்கு அட்டாச் செய்யப்பட்டிருக்கு.